மாணவர்களே வணக்கம். கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர மாதிரி பரீட்சை ஒன்று தரம் 11 சைவநெறி. இதில் நாங்கள் பார்ப்போம் பகுதி ஒன்றில் சரியான விடையின் கீழ் கோடிடுக. ஒன்று, குணம் ஒன்றுமிலான் என கடவுளை கூறுவது திருவாசகம். இரண்டு, அட்ட புஷ்பங்களில் அடங்காதது பொறாமை. மூன்று, அசுர பண்புகளை அழித்து பெருவாழ்வு வாழ உதவும் விரதம் கந்த சஷ்டி. நாலு, கந்த சஷ்டி விரதத்துடன் தொடர்புடைய அசுரன் சூரபத்மன். ஐந்து, திருநீறு அணியும் முறை எத்தனை? ரெண்டு, திரிபுண்டரம் உத்தூலனம். பாவங்களை அழித்து நீராக்குவதால் விபூதியை எவ்வாறு அழைப்பர்? பஸ்மம். ஏழு, பொது நூல் எது? வேதம். எட்டு, சிவாகமங்கள் எத்தனை? 28. ஒன்பது, வேதங்கள் எத்தனை? 4 இருக்கு, யசூர் சாமம் அதர்வம். பத்து, அந்தநாளனுள் அடைக்கலம் புகுத எனும் தேவாரத்தின் பண் தக்கேசி. 11, கபில தேவரால் பாடப்பட்டது திருவிரட்டை மணிமாலை 11 திருமுறை. 12, தென்னவன் பிரமராஜன் எனும் சிறப்பு பட்டம் பெற்றவர் மாணிக்கவாசகர். 13, பயனை அனுபவிக்காமல் எஞ்சியிருக்கின்ற வினை எது? சஞ்சிதம். 14, ஞானாசிரியர் திருநோக்கினால் மாணாக்கனது பாசத்தை அளிக்கும் தீட்சைக்கான பெயர் நயன தீட்சை. தம்பிரான் என்ற பெயரை குறிக்கும் கடவுள் சிவபிரான். 16, இலங்கையை சிவபூமி என்று கூறியவர் திருமூலர். 2 சிவாலயம் என அழைக்கப்படும் ஆலயம் வானவன் மாதேவி ஈச்சரம். 18, வண்ணார்பண்ணை சிவன் கோயில் கட்டப்பட்ட ஆண்டு 1787. 19, ஆன்மாக்களை மலபந்தத்திலிருந்து முற்றாக நீக்கி அவற்றிற்கு பேரின்பத்தை கொடுத்தல் அருளல். தீபாவளி பண்டிகையுடன் தொடர்புடைய அசுரன் நரகாசுரன். 21, திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டது வைஷ்ணவம். 22, வேள்வியில் ஓத வேண்டிய மந்திரங்களையும் கிரியைகளை ஆற்ற வேண்டிய முறை போன்ற விளக்கங்களை கொண்டது ஜசுர். ஜாகங்களின் போது மேற்கொள்ள வேண்டிய சடங்கு முறைகளை விளக்குவன பிராமணங்கள். 24, மீளா அடிமை உமக்கே ஆளா எனும் பதிகம் பாடியவர் சுந்தரர். திருவாசகம் யாரால் அருளப்பட்டது? மாணிக்கவாசகர். 26, திருத்தொண்டர் புராணம் என கூறப்படுவது பெரிய புராணம். 27, திலகவதியாரின் சகோதரர் பெயர் மருணீக்கியார். 28, மண்ணிற் பிறந்தார் பெரும்பயன் எனும் பதிகம் பாடியவர் சேக்கிழார். 29, திருநாவுக்கரசு நாயனார் நின்ற நெறி சரியை நெறி. 30, சகல ஆகம பண்டிதர் என அழைக்கப்படுபவர் அருணந்தி சிவாச்சாரியார். 31, விபுலானந்தர் எத்தனையாம் ஆண்டு மானிப்பா இந்து கல்லூரியில் அதிபராக கடமையாற்றினார்? 1920. சேத்திர பாலகர் எனும் திருநாமமுடையவர் வைரவர். 33, கழுதாவளை பிள்ளையார் ஆலய தல விருட்சம் வில்வமரம். 34, இலங்கையில் உயரமான தல விருட்சம் இருக்கும் ஆலயம் கொக்கட்டிச்சோலை தான் தோன்று ஈச்சரம். 35, சைவ வித்தியா விருத்தி சங்கத்தின் முதல் நிர்வாக தலைவர் சேர்பொன் ராமநாதன். 36, சக்தி பீடங்கள் எத்தனை? 64, நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வடக்கே காணப்படும் ஆலயம் சட்டநாதர் ஆலயம். 38, 39, 40 வினாக்களுக்கு அட்டவணையை பயன்படுத்தி விடை தருக. ரைட். தொகுதி 1, ஏ மருணீக்கியார், பி சகலாகம பண்டிதர், சி பிரபோத சைதந்தர். தொகுதி 2, டி திருத்துறையூர், இ திலகவதியார், எஃப் மயில்வாகனம். தொகுதி 3, ஜி 20, எச் யாழ்நூல், ஐ கூற்றாயினவாறு. 38,
திருநாவுக்கரசருடன் தொடர்புடைய தொகுதி. இப்போ திருநாவுக்கரசரை நாங்கள் மருணீக்கியார்ன்னு சொல்கிறோம் நாங்கள், திருநாவுக்கரசர். சரியா? ரைட். அவற்ற அக்காவுக்கு பேர் திலகவதியர். ரைட். அவர் பாடிய பதிகம் கூற்றாயின வார். அப்போ ஏஇஐ. சரியா பிள்ளையர்? ஏஇஐ. இப்போ பார்த்துட்டோம் நாங்கள், ஏஇஐ தான் இதுக்கு சரியான விட. ரைட். அடுத்ததை பார்க்கலாம். 39 விபுலானந்தருடன் தொடர்புடைய தொகுதி பிரபோத சைதஞ்சர் மயில்வாகனம் யாழ்நூல். ரைட். அப்போ இதை சிஎஃப்ஹெச். சிஎஃப்ஹெச் தான் சரியான விட. அடுத்தது 40 அருணந்தி சிவாச்சாரியாருடன் தொடர்புடைய தொகுதியை பார்ப்போம். அருணந்தி சிவாச்சாரியாரை சகல ஆகம பண்டிதர்ன்னு சொல்கிறோம் நாங்கள். அவரிடம் திருத்துறையூர். அவர் இயற்றின நூல் வந்து 20. அப்போ பிடிஜி. பிடிஜி தான் சரியான விட. ரைட். அப்போ இப்போ இதில் பகுதி 1 40 விநாயகம் அது 1 உங்களுக்கு 1 வீதம் வழங்கப்படும். அப்போ 40 பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் பகுதி 2 பார்ப்போம். பகுதி 2 முதலாம் 2 வினா உட்பட 5 வினாக்களுக்கு விடை தருக. இதில் சுருக்கமான விடை தருக. முப்பொருள்கள் எவை? பதி, பசு, பாசம். 2 வினா விரதம் என்றால் என்ன? மனம் பொறிவழி போகாத நிற்ற பொருட்டு மனம் வாக்கு காயம் ஆகிய 3 உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் இறைவனை மெய்யன்போடு வழிபடல். ரைட். 3 வினா இறைவனின் எண் குணங்களில் 3 தருக. முற்றுமுணர்தல், தன்வயத்தனாதல், பேரருள் உடைமை. 4 இறைவனை சச்சிதானந்த ரூபி என அழைக்க காரணம் சத் சித் ஆனந்தம் எனும் 3 இயல்புகளாக காணப்படுவதால் சச்சிதானந்த ரூபி என அழைக்கின்றனர். அட்ட புஷ்பங்கள் 3 தருக. இரக்கம், அறிவு, உண்மை. 6 சைவ விழுமிய பண்புகள் 3 தருக. அன்புடமை, ஒற்றுமை, இரக்கம். 7 அபர கிரியைகள் 2 தருக. அந்தியேட்டி, சிரார்த்தம். 8 உற்சவ ஆரம்பத்தில் ஊர்காவல் செய்யும் பைரவருக்கு செய்யும் பூசை கிராம சாந்தி. 9 திருமறைக்காட்டு திருக்கதவை திறக்க பாடிய பதிகம் பன்னினேர் மொழியாளுமை பங்கரோ. 10 வினா சுவாமி விபுலானந்தரின் பிரம்மச்சாரிய நாமம் பிரபோத சைதஞ்சர். ரைட். அடுத்தது பதிகம் இருக்கும். இந்த பதிகத்தில் நீங்கள் உங்களுக்கு மிக பாடமென்று நினைக்கிற 2 பதிகத்தை எழுத வேணும். அதற்குரிய பொருளையும் எழுத வேணும். பதிகத்துக்கு 3, பொருளுக்கு 2. சரி. ரைட். 3 பார்ப்போம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். 1 மூலமூர்த்தி சுயம்புலிங்க மூர்த்தியாக காணப்படும் 2 விநாயகர் ஆலயம் கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயம். 2 திருக்கேதீச்சரத்தை போற்றி பாடிய நாயன்மார் இருவரை குறிப்பிடுக. சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்தர். 3 மிக உயரமான கொடித்தம்பமுள்ள தான் தோன்று ஈஸ்வரம் எது? கொக்கட்டிச்சோலை தான் தோன்று ஈஸ்வரம். இங்கு தேர் திருவிழாவின் போது நடைபெறும் சிறப்பு நிகழ்வு 2 குறிப்பிடுக. திருச்சூகர வேட்டை குடுக்கை கூறுதல், என்ன பண்டி மறைத்தல், என்ன குடுக்கை கூறுதல், திருவிழாவுக்கு வந்தாக்களை கௌரவிக்கிற நிகழ்வு. சரி, அடுத்த பாப்பன் நாங்கள். 4 வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவனூல். 1 4 வேதங்களும் அவை இருக்கு யசூர் சாமம் அதர்வம். 2 சிவாகமங்களின் பிரிவுகள் எத்தனை? 4 அவையவை சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். 3 ஆகமங்களில் கூறப்படும் விடயங்கள் 5 தருக. கோயிற் கிரியைகளும் அவற்றை செய்யும் முறைகளும் வழிபடுவோருக்குரிய இயல்புகள்
சைவ சாதன வழிபாட்டினால் ஆன்மாக்கள் அடையும் பேறுகள், ஆலயம் அமைப்பதற்கான இடம், அதன் அமைப்பு முறை, படிமலக்கணம், படிமங்களை வார்க்கும் முறை, இறை வாகனங்கள், தேரமைக்கும் முறை, அர்ச்சகர் ஒழுக்கம், சிற்பாச்சாரியார் ஒழுக்கம். சரி, ஐந்தாவது வினா, சைவ வித்யா விருத்தி சங்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1923 December 9 சைவ வித்யா விருத்தி சங்கம் உருவாக்கப்பட்டதன் நோக்கங்கள் 4 தருக. இலங்கையில் தேவையான சைவ பாடசாலைகளை ஸ்தாபித்து அதனை நடாத்துதல், தனிப்பட்ட முகாமையாளர்களால் சங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் பாடசாலைகளை பொறுப்பேற்று நடாத்துதல், சைவ பாடசாலைகள் எல்லாவற்றிற்கும் வேண்டிய உதவிகளை வழங்குதல், ஆதரவற்ற சைவ சிறார்களுக்கு இல்லங்களை நடாத்துதல். 3, சைவ வித்யா விருத்தி சங்கம் சைவ மக்களுக்கு ஆற்றிய பணிகள் 4 தருக. சைவ பாடசாலைகளை நடாத்தியமை, சைவ ஆசிரியர் கலாசாலைகளை நிறுவியமை, பாடசாலைகளை நடாத்தியமை, தொழிற்பயிற்சி பாடசாலைகளை நடாத்தியமை, ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லங்களை நடாத்தியமை. 6வது வினா, வாழ்வியல் சடங்குகள் இரு வகைகளும் எவை? பூர்வக்கிரியை, அபரக்கிரியை. 2, அஸ்தி சஞ்சயனம் எனப்படுவது பூத உடல் தகனம் செய்யப்பட்டதும் தகனம் செய்த இடத்திலுள்ள சாம்பலை விதிமுறைப்படி சேகரித்து அதை புண்ணிய நீர்நிலையில் கரைத்துவிடும் கிரியை அஸ்தி சஞ்சயனம் எனப்படும். 3, பிதர்களுக்குரிய வழிபாடு 2 தருக. அந்தியேட்டி, சிரார்த்தம், ஆண்டு திவசம், மகாலயம். 4, மாசிகம் எனப்படுவது யாது? ஒருவர் இறந்தபின் ஒரு வருட காலம் வரையில் ஒவ்வொரு மாதமும் அவர் இறந்த திதியில் செய்யப்படுவது மாசிகம் எனப்படும். ரைட், அடுத்த நாங்கள் பார்ப்போம். இவையேனும் இரண்டிற்கு சிறுகுறிப்பு எழுதுக. சிறுகுறிப்பு எழுதுக்குள்ள மிகச்சரியான விடயங்களை நீங்கள் எழுத பார்க்க வேணும். ரைட், அப்போ இதில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது அபரக்கிரியை. அபரமண்டா பிந்தியது என்று சொல்கிறது. ஒருவருடைய உயிர் வந்து உடலை விட்டு பிரிஞ்சா பிறகு செய்யப்படுற கிரியையை அபரக்கிரியை என்று சொல்லுவோம். அப்போ அபரமண்டா பிந்தியது. இந்த அபரக்கிரியை செய்கிறது என்ன? புதல்வர்கள் தான் அபரக்கிரியை செய்யக்கூடிய ஆக்கள். வீட்டில் வந்து அபரக்கிரியை செய்யக்குள்ள என்ன வீட்டில் நடக்கிற செயற்பாடுகளை நாங்கள் பார்த்தோம்டா. சரீரம் வந்து இறந்தவற்ற சரீரம் வீட்டில் வச்சிருக்கேக்க, கற்பூர தீபம் காட்டுவினம், மலர்தூவி வழிபடுவினம், தீப்பந்தம் பிடிப்பினம், திருமுறை ஓதுவினம், வாய்க்கரிசி போடுவினம், சுண்ணம் அடிப்பினம், இது போன்ற செயற்பாடு நடக்கும். சரியா? பிறகு அஸ்தி சஞ்சயனம் நடக்கும், அந்தியட்டி நடக்கும், வீட்டுக்கிருத்தியம் நடக்கும், மாசிகன் நடக்கும், சிரார்த்தம் நடக்கும். சரியா? அப்போ இது போன்ற செயற்பாடுகள் நடக்கும். சரி, ரைட். அடுத்தது இதை போல் நீங்கள் பல விடயங்களை எழுதி கொள்ளலாம். இப்போ விரதத்தை பார்க்கல உங்களுக்கு தெரியும் என்ன விரதம் என்றால். விரதத்துக்குரிய வரை விளக்கணம் எழுத வேணும். ஒவ்வொரு கடவுளர்களுக்கும் தனித்தனியே விரதங்கள் இருக்குன்னு சொல்ல வேணும். விரத காலத்தில் வீடுகள் எப்படி இருக்கும், ஆலயங்களுக்கு போவினும், விரத நியதிகளை நீங்கள் எழுத வேணும். இப்படி விரதத்தை பற்றி நீங்கள் எழுதுவீங்க. அடுத்த திருக்கேதீச்சர் ஆலயத்தை நீங்கள் எழுதலாம் என்ன. இலங்கையில் இருக்கிற தொன்மை வாய்ந்த ஆலயத்தில் இதுகம் உண்டு. இந்த ஆலயத்தை வந்து பஞ்ச ஈச்சரங்களில் உண்டு. நாகர்களால் இது அமைக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை சுந்தரரும் சம்பந்தரும் பாடியிருக்கணும். இது கேது பூசித்ததால் கேதீச்சரம், அதால் அந்த இறைவனை நாகநாதரன் சொல்லுவோம். இறைவி கௌரி அம்பாள், தீர்த்தம் வந்து பாலாவி. இப்படி இந்த திருக்கேதீச்சர ஆலயத்தை பற்றி நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது விபுலானந்தர். ஈழத்தில் சமயத்தை வளர்த்த பெரியார்களில் விபுலானந்தரும் ஒரு ஆள். இவர் வந்து மட்டக்களப்பில் காரைதீவில் சாமி தம்பி கண்ணம்மைக்கு மகனாக பிறந்தவர். 1892 5 மாதம் 8 பிறந்தவர். இவற்றின் இயற்பெயர் வந்து மயில் வாகனம். இவர் வந்து நாடக நூல் மதங்க சூளாமணி, இசை நூல், ஜாழ் நூலை இயற்றியிருக்கிறார். இவருக்கு வந்து இவருடைய குருவுக்கு பேர் சிவானந்தர்.
இவருடைய இந்த துறவு திருநாமம் பிரபோத சைதன்யர், இவருக்கு ராமகிருஷ்ண விஜயம் என்ற தமிழ்மொழி சஞ்சிகை, வேதாந்தகேசரி என்ற ஆங்கில மொழி சஞ்சிகைக்கெல்லாம் ஆசிரியராக இருந்திருக்கிறார். அது விவேகானந்தன் என்ற இதழ் என்ற ஆசிரியராக இருந்திருக்கிறார். பிரபுத்த பாரத என்ற இதழ் என்ற ஆசிரியராகவும் இவர் இருந்திருக்கிறார். சரியா, அடுத்தது பார்க்க போகிறது அஞ்சாவது விஷயம் வந்து அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் வந்து நாயக்கர் காலத்தில் வாழ்ந்தவர். இவர் ஒரு முருக பக்தர். முருகப்பெருமான திருவண்ணாமலை ஆலயத்தின் அந்த தூணில் வரவழைச்சு காட்டினவர். அப்போ அவர் பாடின பதிகம் வந்து அதில் சேடனாராட என்ற பாடலை பாடினவர். இவர் தன்னுடைய திருப்புகழை வந்து கதிர்காமம், திருகோணமலை, நல்லூர் போன்ற தலங்களில் பாடியிருக்கிறார். மற்றது இவர் இயற்றின நூல் வந்து கந்தரலங்காரம், கந்தரனுபூதி, கந்தரந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், வேல் வகுப்பு என்றெல்லாம் பல நூல்களை இயற்றியிருக்கிறார். ரைட். அப்போ வேற வாக்குக்கு அருணகிரி என்றும் சொல்கிறனாங்க. இப்படி அருணகிரிநாதரை பற்றி இன்னும் பல விடயங்களை நீங்கள் எழுதி கொள்ள வேணும். இவ்வளவுதான் இந்த வினாபத்திரம். இந்த வினாபத்திரத்தில் உங்களுக்கு நான் பகுதி 1 40 வினா செய்திருக்கிறேன், பகுதி 2 7 வினாக்கள் செய்திருக்கிறேன். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.